ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று சித்திரை மாத முதல் நாள், அதாவது தமிழ் வருடப்பிறப்பு. அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள். சித்திரை மாத முதல் நாளை உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ் வருடப்பிறப்பாக சிறப்பாக கொண்டாடுகின்றனர். புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் வைத்து மங்களகரமான திருநாளாக சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுகிறது. தமிழ் வருடப்பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம். அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வந்து வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, புத்தாண்டன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. தமிழ் புத்தாண்டன்று அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும். அன்றைய நாளில் இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு. பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை. ஆனால் தமிழ் புத்தாண்டன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்று படையலை படைப்பது விசேஷமாகும். அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது. சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டில் துவக்கத்தில் செய்வது நல்லது. சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளாகும். இந்த நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் மேசம் துவங்கி மீனம் வரை 12 ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஒரு ஆண்டு என்கிறோம். சூரிய பகவான் தனது பயணத்தை மேச ராசியிலிருந்து மீண்டும் துவங்கும் காலமாகும். ஏப்ரல் 14 தேதி சுபகிருது ஆண்டு நிறைவடைந்து சோபகிருது ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த நாளில் கனி காண்பது மிகவும் சிறப்புக்குரியது. தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளையும் வகுத்து வைத்துள்ளார்கள். தமிழ் புத்தாண்டு அன்று புதிதாக உப்பு, மஞ்சள், அரிசி, கற்கண்டு போன்ற பொருட்களை வாங்க வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருட்களாகவும் கருதப்படும் இந்த பொருட்களை தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இன்றி சுபிக்ஷமாக நிலவும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதப்பிறப்பு என்பது மங்களங்களின் பிறப்பாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கும் வழக்கம் உள்ளது. அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கு ஏற்ப தங்களின் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் தமிழர்களின் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் பழக்கமாக உள்ளது. முதல் நாள் இரவே ஒரு தட்டில் பழங்கள், பணம், நகை அனைத்தும் வைத்து மறுநாள் காலையில் அந்த கண்ணாடியில் பார்ப்பது மிகவும் சிறப்பு. கண்ணாடியில் அவரவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளையும் செய்யலாம். அதேபோல் நம் குலதெய்வத்தையும் அன்று கும்பிடுவது ரொம்பவும் மிகவும் சிறப்பு. அன்று வேப்பம்பூ பச்சடியை வைத்து வணங்குவது மிக மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் அன்னதானம் வழங்க வேண்டும். 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.